إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدا وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته அடுத்தக் كيلبي தலாக் சம்பந்தப்பட்டது மூன் தலாக் உடைய குர்ஆன் சுன்னா ஒளியிலான தெளிவு என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் முஸ்லிம்கள் இந்த மூன்று தலாக் பற்றிய விடயத்தில் பிழையாக விளங்கி செயற்படுகின்றார்கள் என்றும் மாற்று மருத்துவர்களும் இதை பற்றி பிழையான விளக்கம் எடுத்திருக்கின்றார்கள் என்றும் ஒரு குறிப்பு அதனோடு சேர்க்கப்பட்டிருக்கின்றது டெக்ஸ்ட் வடிவிலே இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் குரான் சுன்னா ஒளியிலே சுருக்கமாக இந்த தலாக் பற்றிய விடயத்தை சொல்வதற்கு முன்னால் எமது சமூகத்தில் சரியான இஸ்லாம் முறையான அமைப்பில் இல்லை ரசூல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் எப்படி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை கட்டி எழுப்பினார்களோ அதுபோன்று அந்த முதல் அம்சத்திலிருந்து துவங்கி அந்த சரியான அமைப்பு இல்லாததன் காரணமாக ஒவ்வொரு விடயங்களிலும் நிறைய தவறுகள் பிழையான முறைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் இந்த உண்மையை விளங்கியவர்கள் ரசூஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் எப்படி எந்த இடத்திலிருந்து இஸ்லாத்தை ஆரம்பித்து என்ன ரீதியிலே செயல்படுத்தினார்களோ அதே அமைப்பிலே செயல்படக்கூடிய ஒரு சாரார் ஒவ்வொரு விடயத்திலும் குர்ஆன் ஹதீஸை படித்து அதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதன் அடிப்படையிலே இந்த தலாக்கு விடயத்திலும் தெளிவாக ஒரு விடயத்தை அறிந்து குரான் சுன்னாவில் இருந்து தெளிவு பெற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு சாராரும் இருக்கின்றார்கள் எப்படியோ குரான் சுன்னா ஒளியிலே இந்த மூன்று தலாக் என்பது ஒரு மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக அழகிய தீர்ப்புகளிலே ஒன்றாகும் அதாவது கணவன் மனைவி உறவு என்பது அவர்களுடைய வாழ்நாள் முழுதும் இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்றால் குரான் குறிப்பிடுகின்றது திருமணங்கள் செய்யும்போது வெறுமனே இன்று நீங்கள் திருமணம் செய்துவிட்டு நாளை பிரிந்து செல்லுகின்ற எண்ணத்திலே திருமணங்கள் இருக்கக்கூடாது என்ற கருத்தை குரான் தெளிவுபடுத்துகின்றது எனவே அதே நேரத்தில் எவ்விதத்திலும் ஒன்றிணைந்து செல்ல முடியாத இருவர் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இருவருக்குமே தொல்லையாக அமைந்து திருமணம் முடித்து விட்டால் அஹ் அவர்கள் எக்காரணம் கொண்டும் பிரிய முடியாது என்ற சிந்தனை போக்கையும் ஏற்கவில்லை இஸ்லாம் நிதானமாக நடுநிலையாக அழகான முடிவை ஒவ்வொரு விடயத்திலும் சொல்லுகின்றது அந்த வகையிலே இந்த மூன்று தலாக் என்பது இருவர் திருமணம் முடித்து விட்டால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் முடித்து விட்டால் ஆஹ் அந்த பெண்ணை அஹ் தனக்கு அவளோடு வாழக்கூடிய எவ்விதத்திலும் வாழ முடியாது என்ற முடிவை ஒரு மனிதன் எடுக்கின்றான் என்றால் அவனுக்கு அந்த பெண்ணை தன்னுடைய திருமண பந்தத்திலிருந்து நீக்கி விடலாம் அதற்கு இஸ்லாம் எவ்வளவு நிதானமான வழிமுறையை கடைபிடிக்கிறது என்றால் ஒருமுறை தன்னுடைய மனையை பார்த்து தலாக் என்று சொல்லுகின்ற ஒருவன் சில அதாவது அதிகமாக இந்த தலாக் அவளை பிரிகின்ற எண்ணம் கோபங்கள் ஏற்பட்டு பிரச்சினைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இது பயன்படுத்தப்படும் எனவே இஸ்லாம் அந்த கோபமான நிலையிலிருந்து அவன் தாண்டி நிதானமான நிலைக்கு வந்ததன் பிறகும் அவனுடைய முடிவு அதுதானா என்று ஊர்ஜிதப்படுத்தி அந்த சட்டத்தை செயல்படுத்த சொல்லுகின்றது எனவே ஒரு முஸ்லிமான ஆண் தன்னுடைய மனைவியை தலாக் என்று சொல்லி அவனுக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கொடுக்கின்றது அப்படி தலாக் சொல்லப்பட்ட பெண் இருக்கின்ற காலம் பொதுவாக மூன்று விடுத்தம் அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு அந்த மாதவிட அந்த காலம் கழிய வேண்டும் இதற்கிடையிலே அவன் விரும்பி அதுவரைக்கும் அந்த கணவன் தன்னுடைய தன்னுடைய மனைவியை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் அவளுக்கு உணவோடை கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இஸ்லாத்தின் சட்டங்கள் இந்த காலத்திற்குள் அவன் விரும்பினால் மீண்டும் அவனை அந்த பெண்ணை மனைவியாக அங்கீகரித்துக் கொள்ளலாம் எந்த வித நிக்காக ஒப்பந்தங்கள் எதுவும் அவசியம் கிடையாது அதாவது நிதானமாக அந்த முடிவை எடுப்பதற்கும் அதே போன்று கணவன் மனைவி உறவு எந்த வகையிலும் முறியாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை இஸ்லாம் செய்கின்றது அவர்கள் முடியுமான வரைக்கும் சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பம் என்று ஆகியதன் பிறகு அந்த குடும்பங்கள் பிளவுபடுவதால் நிறைய சமூக பிரச்சனைகள் கூட உருவாகின்றன அதே நேரத்தில் பொருத்தமே இல்லாத இருவர் வாழ்நாள் முழுக்க பிரச்சனையோடு அவர்களுக்கும் பிரச்சனை இனியவர்களுக்கும் பிரச்சனை என்ற அமைப்பிலே இருந்துதான் ஆக வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுவதில்லை எனவே இப்படி முதல் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு இரண்டாவது முறையும் இப்படி அதாவது தலாக் சொல்லி மூன்று ஏறக்குறைய மூன்று மாத காலம் அவர்களுக்கு மீட்டிக்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்து இரண்டு முறை சந்தர்ப்பம் கொடுத்துவிட்டு மூன்றாவது முறையும் ஒருவன் இப்படியான வார்த்தையை அஹ் பயன்படுத்துகின்றான் என்றால் அதன் பிறகு அவனுக்கு அதாவது இவ்வளவு முக்கியமான விடயத்திலே அவன் மனைவி தேவை என்று உணர்கின்றான் என்றால் இரண்டு முறை அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் அதிலே நிதானம் அடையாத அவனுக்கு இஸ்லாம் மேலும் அவனை உணர்வூட்டுவதற்காக செய்கின்ற விடயம் மூன்றாவது முறை ஒரே சந்தர்ப்பத்தில் மூன்று தலாக் சொல்ல முடியாது எத்தனை தலாக் சொன்னாலும் ஒரு முறை தலாக் சொன்னால் துப்பரவான காலத்தில் தான் தலாக் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் மூன்று மாதவிடாய் காலம் அந்த பெண் பார்க்கப்படுவாள் மாதவிடாய் வராத பெண்களாக இருந்தால் மூன்று மாதங்கள் மாதவிடாய் ஏற்படாத பெண்களாக இருந்தால் மூன்று மாதங்கள் இப்படி இஸ்லாம் கால எல்லை சொல்லுகின்றது இந்த கால எல்லையில் அவளை திருப்பி கொள்ளலாம் என்று இருக்கின்ற அந்த நிலையிலே இரண்டு விடுத்தம் இப்படி ஒரு முறை தலாக் சொன்னால் மூன்று மாதம் அல்லது அந்த குறிப்பி ஒவ்வொரு விடயத்திற்கும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள கால இல்லை இது முடிவடைவதற்குள் அவன் திருப்பிக் கொள்ளலாம் இது ஒரு தலாக் இது போன்று அவன் திருப்பி கொண்டால் மீண்டும் எப்போதாவது பிரச்சனை வரும்போது அப்போதுதான் அடுத்த தலாக் அவன் சொல்ல விரும்பினால் சொல்ல வேண்டும் ஒரேயடியாக உன்னை மூன்று முறை தலாக் சொல்லி விடுகின்றேன் என்ற ஒத்த வார்த்தையால் ஒரே அடியாக அவளை பிரிந்து விடுவது என்பது இஸ்லாம் அல்ல கேள்வியிலே குறிப்பிடப்பட்டிருப்பது போன்றோ இதனை படிப்பிலையாக விளங்கிய நிறைய பேர் இருக்கின்றார்கள் அது அவர்களுடைய பிழை குர்ஆன் ஹதீஸில் அது ஏற்கப்பட மாட்டாது குர்ஆன் ஹதீஸுடைய சட்டம் அல்ல எனவே ஒரு சந்தர்ப்பத்திலே எத்தனை தலாக் சொன்னாலும் ஒரு தலாக்காக அது கணிக்கப்படும் அது அந்த பெண் தூய்மையாக இருக்கின்ற காலத்திலே சொல்லப்பட வேண்டும் இல்லை என்றால் அதுக்கு பெருமதி கிடையாது மூன்று மாத காலம் தன்னிடம் வைத்திருந்து அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பை இஸ்லாம் ஏற்படுத்துகின்றது அதன் பிறகு அவர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்றால் மீண்டும் எப்போதாவது பிரச்சனை ஏற்பட்டு அப்போதுதான் இரண்டாவது தலாக் சொல்ல முடியும் இந்த விடயத்திலே குறிப்பாக இந்த ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் ஒரே நேரத்திலே மூன்று தலாக் சொல்லலாம் என்ற பிழையான சட்டத்தின் காரணமாக இலங்கை இந்தியா போன்ற தமிழ் பேசக்கூடிய இலங்கை அல்ல இந்தியா இந்தியா அதே போன்று பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இந்த ஹனஃபி மத பரவி இருப்பதால் இந்த பிழையான சட்டமும் பரவி இருக்கின்றது ஆகவே இந்த மூன்று தலாக் என்ற விடயம் ஒரே நேரத்தில் மூன்று தலாக் கொடுப்பது நண்பர் குறிப்பிட்டது போன்று பிழையாக விளங்கி இருக்கின்றார்கள் அப்படி இஸ்லாத்திலே சட்டம் கிடையாது அதே போன்று மற்ற மாற்று மதத்தவர்கள் இதிலிருந்து என்ன பிழையாக விளங்கி இருக்கின்றார்கள் என்று நண்பர் எதனை குறிப்பிடுகின்றார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ளவில்லை எப்படியோ இஸ்லாம் அழகான தீர்வை சொல்லியிருக்கின்றது எந்த ஒரு மதமும் சொல்லாத விதத்தில் பொதுவாக கிறிஸ்தவ மதத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் விரும்பிய நேரங்களில் சென்று அந்தந்த நாட்டு சட்டப்படி அவர்கள் பிரிந்து கொள்ளலாம் இப்படி இஸ்லாத்திலே சட்டம் கிடையாது இஸ்லாத்திலே மிக நிதானமாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு பெரிய விரும்பினால் அவன் தலா சொல்ல வேண்டும் மூன்று மாத காலம் தன்னோடு வைத்து அவன் உணவளித்து பராமரிக்க வேண்டும் இதன் போது அவர்களுடைய சிந்தனைகள் மாறும் பிரியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கோபத்திலே குரோகத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை மீண்டும் அவன் சிந்தித்து அந்த குடும்பம் நன்றாக வாழ்வதற்கு வழிவகுக்கின்றது இப்படி இஸ்லாம் மிக நிதானமாக அழகிய தீர்ப்பை சொல்லுகின்றது அதே நேரத்தில் சேர்ந்தே வாழ முடியாதவர்களை ஒரு காலமும் பிரிக்க முடியாது என்று இந்து மதங்களிலே சொல்வது போன்ற மனிதனை வாழ்நாளிலே ஒரு தண்டனை கொடுக்கின்ற அமைப்பிலே இருவருக்குமே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்வதில்லை ஆகவே மாற்று மாத்தவர்கள் இந்த மூன்று தலாக் என்ற விடயத்தை எப்படி புரிந்திருக்கின்றார்கள் என்பது இங்கு குறிப்பிடப்படவில்லை ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு விடயத்திலும் அழகிய தீர்வை அழகான வழிகாட்டலை தந்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இதற்கு அடுத்த கேள்வியாக நீங்கள் விரும்பினால் அந்த மாற்று மாத்தவர்கள் எப்படி இஸ்லாத்தை குறை சொல்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தினால் அதற்குரிய பதிலை அழகான முறையில் நாம் முன்வைக்கலாம்